முழுமுதல் கடவுளாம் விநாயகப் பெருமான் அவர்களின் பாதங்களை மணங்கி எம்முடைய மானசீக குருமான காஞ்சி மகாபேரிவா அவர்களின் பாதங்களை மணங்கி சிவபெருமான் அவர்களின் பாதங்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பானது ஆயுள் அதிகரிக்கின்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருக்கடையூரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னத்தான் அனைத்தும் கிடைத்து விட்டாலும் ஆயுள் என்ற ஒன்று நமக்கு முக்கியமானது அல்லவா? அந்த ஆயுள் ஒன்றை தருவது இறைவன் ஒருவரால் மட்டுமே முடியும். ஆம், அப்படிப்பட்ட ஆலயத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நாம் அந்த ஆலயத்தை பார்க்கலாம். திருக்கடையூர் ஆலயமானது ஆயுள் விருத்தி தலமாக கருதப்படுகிறது. இங்கு இறைவன் ஒருவனால் மட்டும்தான், அதாவது இறைவன் ஒருவரால் மட்டும்தான் விதியையும் திதியையும் மாற்ற முடியும் என்று உணர்த்திய திருத்தலம் திருக்கடையூர் ஆகும். திருக்கடையூரில் அபிராமி பட்டர் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு சோதனை காலம் வந்தது. அப்பொழுது அம்பிகை ஆனவர் அமாவாசை திதியை பௌர்ணமியாக மாற்றி அபிராமி பட்டரை காப்பாற்றினார். நல் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். ஆம், அவர் மிகவும் அம்பிகையின் பக்தர் ஆவார். மற்றொரு நிகழ்ச்சியும் உள்ளது. ஒரு முனிவர் ஒருவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாத காரணத்தினால் சிவபெருமானிடம் முறையிடுகிறார். அப்பொழுது சிவபெருமான் அவர் முன் தோன்றி, உமக்கு 100 வயது வரை வாழக்கூடிய ஒரு முட்டாள் குழந்தை, அதாவது 100 முட்டாள் குழந்தை வேண்டுமா, அல்லது அதீத புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, உனக்கு 16 வயது உள்ள குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த முனிவர், எமக்கு 16 வயது வரை வாழக்கூடிய அறிவுள்ள, அதாவது புத்திசாலி உள்ள குழந்தையே எமக்கு போதும் என்கிறார். எனவே சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என்று வாக்கு அளிக்கிறார். எனவே அவருக்கு மார்க்கண்டேயர் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து வருகிறது. காலமும் சென்று கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் அந்த முனிவர் அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குழந்தையானது அவரிடம் கேட்கிறது. அப்பொழுது முனிவர் நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறுகிறார். இதனை கேட்ட மார்க்கண்டேயர் மிகவும் வருத்தமடைந்து, இவ்வாறு நடக்காது தந்தையே, நீங்கள் பலமுறை சிவபெருமானை பற்றி கூறியிருக்கிறீர்கள். அவர் மிகவும் கருணையை நிறைந்தவர். அவர் பல அற்புதங்களை செய்துள்ளார். எமக்கும் ஆயுளை சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் என்று மார்க்கண்டேயர் கூறினார். இதை அறிந்த மார்க்கண்டேயர் ஒவ்வொரு தீர்த்தலமாக சென்று சிவபெருமானை இரவு பகல் பாராமல் பூஜித்து வந்தார். 108வது தலமாகிய திருக்கடையூர் சென்று வழங்கினார். அப்பொழுது அவருடைய ஆயுள் முடிகின்ற நேரமாயிற்று. அப்பொழுது யம தூதர்கள் மார்க்கண்டேயனை அழைத்து செல்ல வருகிறார்கள். பாச கயிற்றை வீசுகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. எனவே யம தர்மனை நேரடியாக வந்து பாச கயிற்றை வீச, அந்த பாச கயிறானது சிவலிங்கத்தின் மீது படுகிறது. எனவே சிவபெருமானுக்கு கோபம் வந்து, இவர் எம்முடைய பக்தன், இவரை நீ என்றும் எதுவும் செய்யக்கூடாது என்று கூறினார். அது மட்டும் அல்லாமல் யமனை தன் சூலத்தால் ஊன்றினார். இவ்வாறு யமனை சம்ஹாரம் செய்து, அதாவது யமனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வாழ்வாய் என்று அந்த சிரஞ்சீவி வரத்தையும் மார்க்கண்டேயனுக்கு வழங்கினார். இவ்வாறு விதியையும் மாற்றி அமைத்தான். இவ்வாறு விதியும் திதியும் மாறிய திருத்தலமாக திருக்கடையூர் இன்றளவும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கு உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி, சஷ்டியாபூர்த்தி, சதாபூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணபூர்த்தி ஆகியவை இந்த திருத்தலங்களில் நடைபெறுவது மிகவும் சிறப்பு. நாம் செய்து கொள்வது அத்துணை சிறப்பு. நம்முடைய ஆயுளானது விருத்தியாகி கொண்டே போகும். அவரவர் வயதுக்கேற்ப இந்த 60வது 80வது கல்யாணம் நாம் செய்யலாம். அத்துணை சிறப்பு இந்த திருத்தலத்தில் செய்வது. ஆயுள் விருத்தி ஹோமம் செய்வதும் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. வருடத்தில் 365 நாட்களும் திருமணம் நடந்த வண்ணம் இருக்கும். ஏனென்றால் திதி நட்சத்திரம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆலயத்தில் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. ஏனென்றால் சிவபெருமான் ஆனவர் யமதர்மனை சம்ஹாரம் செய்ததால் இத்தலத்தில் அவர்களுக்கு ஆலயம் கிடையாது, அதாவது நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. இங்குள்ள இறைவனை அமிர்த கடேஸ்வரர் என்றும் விரட்டானேஸ்வரர் என்றும் கால சம்ஹாரமூர்த்தி என்றும் நாம் அழைக்கிறோம். இவரை அமிர்த கடேஸ்வரர் என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆம், தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கடைந்தனர். அப்பொழுது முழுமுத கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க மறந்து விடுகின்றனர். இதனால் சினம் கொண்ட விநாயகப் பெருமான் அமிர்த கலசத்தை இத்திருத்தலத்தில் மறைத்து வைக்கிறார். இதனால் அவரை கள்ள விநாயகர் என்றும் அழைக்கிறார். இதனால் அமிர்த கடேஸ்வரர் பிற்காலத்தில், அந்த அமிர்த கலசம்தான் பிற்காலத்தில் லிங்கமாக மாறியதால் அவரை அமிர்த கடேஸ்வரர் என்றும் நாம் அழைக்கிறோம்.
எம்முடைய நீண்ட நாட்கள் வேண்டுதல் ஒன்று நிறைவேறிய திருத்தலம் திருக்கடையூர் ஆகும். எனவே நீங்களும் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்பிகையும் அமிர்த கடைஸ்வரரும் வேண்டி வாருங்கள். அவர் நிச்சயம் நல்ல ஆயுளை நமக்கு கொடுப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அபிராமி அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அது மட்டும் இல்லாமல் அமிர்த கடைஸ்வரர் மிகவும் அதீத சக்தி வாய்ந்தவர். எனவே அனைவரும் ஒருமுறையாவது சென்று பாருங்கள். வீட்டில் இருந்தபடியும் அமிர்த கடைஸ்வரரையும் அபிராமி அம்பிகையும் மனதில் நினைத்து வழிபடுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே செய்வார். வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் உள்ளன. அவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இறைவன் ஒருவரால் மட்டுமே முடியும். முடிந்த அளவிற்கு திருக்கடையூர் சென்று அபிராமி அம்பிகையும் அமிர்த கடைஸ்வரரையும் வழிபட்டு வாருங்கள். நம்முடைய ஜாதக ரீதியாக, அதாவது நம்முடைய ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அனைத்தும் விலகிவிடும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக 60வது 80வது கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று மனமார வேண்டுகிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு 60வது 80வது கல்யாணம் திருக்கடையூரில் செய்யுங்கள். அது மிகவும் அதீத சக்தியானது. இந்த பதிவை பார்க்கிறவர்கள் 60 வயது நிரம்பியவர்கள், 70 வயது 80 வயது 90 வயது 100 வயது நிரம்பியவர்கள் என்றால் நிச்சயமாக திருக்கடையூர் சென்று அபிராமி அமிர்த கடைஸ்வரரை வழிபட்டு அந்த ஹோமங்களை செய்து வாழ்வில் அனைத்தும் நன்மையாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு வாருங்கள். ஆயுள் விருத்தி ஹோமங்களும் செய்து கொள்ளுங்கள். இறைவன் நிச்சயமாக ஆயுளை அதிகரித்து தருவார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. மற்றும் ஒரு சிறப்புக்குரிய இது போன்ற பதிவுகளை நாம் தர இருக்கிறோம். அடுத்த பதிவாக, அதாவது ஆயுள் விருத்தி தரக்கூடிய திருமயிலை திருத்தலத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம்.